அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளிலிருந்து வரக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போறோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குறளுடைய விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்த போது ஒரு கதையின் மூலமா இதை நான் விளக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு சிறுவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு கம்மா கதையை மாதிரி மண்ணை அள்ளி 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 போட்டு கரை கட்டிட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு நாள் இவன் கரகடி இருக்க பார்த்துட்டு மேலே இருந்து சிவபெருமான் பார்க்குறாரு. என்ன இந்த சின்ன பையன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த சின்ன பையனை பார்த்து, சின்ன பையனை என்ன செய்கிற அப்படின்னு போது, நான் என்ன செய்கிறேன், கரை கட்டிகிட்டு இருக்கேன், மழை வரும், மழை வரும்போது இதில் தண்ணி தேங்கி நிற்கும், அதை நான் எங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இன்னைக்கு மழை வராது பாப்பா. இல்லை இல்லை, இன்னைக்கு மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். சிவபெருமான் இல்லைப்பா, மழை வராது அப்படின்றார். அவன் என்ன செய்கிறார், இல்லை இன்னைக்கு மழை வரும் அப்படின்றான். உடனே சிவபெருமான் சொல்லிட்டு அவன் என்ன கோபப்படுறீங்க, மழை வராது அப்படின்றார். அவன் மழை வரும், இதன் மூலியம் என்ன பண்ணுறாரு சிவபெருமான், டக்குன்னு சரி பரவாயில்லை வந்து மேலே போய் தன்னுடைய வர்ண பகவானை போய் பார்க்குறாரு. இன்னைக்கு யாரும் மழை பெய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்துடுறாரு. அப்போ சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா மழை சார பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிச்சு. அப்போ மழை பெய்ஞ்ச உடனே சிவபெருமான் பார்க்குறாரு, நம்ம தான் மழை பெய்ய வேணுங்கிறமே, எப்படி இப்படி மழை பெய்யுது, யார் பெய்யாங்கன்னு வேகமாக போய் பார்க்குறாரு. வேகமாக போய் பார்த்த உடனே அங்கே போனால் ஒரு வர்ண பகவானில் ஒருத்தர் கொண்டு காது கேட்கார். அந்த காது கேட்க என்ன பண்ணுறாரு சிவபெருமான், எப்பயுமே என்ன செய்வார், ஏன் இப்படி மழை பெஞ்சுனீங்கன்ற போது, எப்போவுமே நீங்கள் வந்து வந்தீங்கனாலே மழை பெய்யறதுக்காக தான் வருவீங்க, ஆனால் இந்த டைம் நீங்கள் வரவுமே மழை பெய்ய சொல்லி தான் வந்தீங்கன்னு நான் மழை பெஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னா. உடனே சிவபெருமானுக்கு ஒரே கோபம் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சொல்லிட்டோமே சொல்லிட்டு திரும்பி அந்த பையன் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது, தம்பி நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்போது, அப்போ சொல்ல சின்ன பையன், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லி அதுதான் மழை வந்துருச்சு, எப்பயுமே அனுப்ப. அப்போது இந்த சின்ன பையன் என்ன செய்யணும், மழை வரும் வராதுன்றதோடு தன் முன்கூட்டியே முயற்சி செய்யலாம். என்ன பண்ணுறான், மண்ணை அள்ளி போட்டு கரை கட்டி கரை கட்டி கரை கட்டி ஒரு பெரிய கரை கட்டி வச்சிருக்கலாம். அப்போது இப்போ தெய்வம் சிவபெருமானாலேயே ஆகாத ஒரு காரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனோட முயற்சிக்கு ஒரு மழை பெஞ்சு தண்ணீர் பெருகி அந்த குளம் மாதிரி அந்த இடம் பெருகி அது தண்ணீர் தேவையை அவனுக்கு தீர்த்து கொடுத்தது. இப்போ இதுலேருந்து நம்ம சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய முயற்சி செய்கிறத குறையக்கூடாது. ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இன்று இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் இல்லை என்றாவது ஒரு நாள் உங்களுடைய மெய் வருத்துவதற்காக, உங்கள் உடல் பருந்தி நீங்கள் செய்த வேலைக்காக தகுந்த சன்மானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே உங்களை உழைப்பை மட்டும் எப்பயுமே தடுத்து நிறுத்தாதீங்க. உழைச்சி 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 உடம்பு தேஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் உழைப்பதை மட்டும் நிறுத்தாதீர்கள். நம்ம சொன்ன மாதிரி என்றைக்குமே வாழ்க்கையில் உழைப்பே உயர்வை தரும், உழைப்பே உயர்வை தரும், இதுதான் வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமானது. இந்த திருக்குறள் அதான், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் கண்டிப்பாக உழைச்சி பாருங்கள், வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. உழைப்பதை மறந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டம். உழைக்க முயற்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.